வணக்கம். நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா வோல்ட்ஸ், ஆம்ப்ஸ், வாட்ஸ் அண்ட் ஓம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆம்ப்ஸ். ஆம்ப்ஸ்னா என்னன்னா கரண்டோட யூனிட். நம்மளை சுத்தி இருக்க எல்லா மெட்டீரியலும் ஆட்டம்னால ஆனதுதான். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஒரு சேரா இருக்கட்டும், ஒரு பென்சிலா இருக்கட்டும், இல்ல ஒரு சாக் பீஸா இருக்கட்டும், இல்ல ஒரு மெட்டல் ஒயரா இருக்கட்டும், எதுனாலும் ஆட்டம்னால ஆனதுதான். ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்டர்ல வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுத்தி வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் வந்து அதை சுத்தி வந்துட்டு இருக்கும் ஒரு ஆர்பிட்ல. நமக்கே தெரியும்ல, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸும் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரானும் வந்து அட்ராக்ட் ஆகும். அதுவே வந்து நம்ம நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரானையும் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரானையும் கிட்ட கொண்டு வந்தா அது ரிப்பல் ஆகும். நம்மளை சுத்தி இருக்க ஏதோ ஒரு சாலிட் மெட்டீரியல் எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப இந்த பென்சில் எடுத்துப்போம். அந்த பென்சில்ல இருக்க ஆட்டம்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து பிக்ஸ் ஆகிதான் இருக்கும், அது வந்து மூவ் ஆகாது. அதுவே வந்து இப்ப நம்ம இந்த மெட்டல் எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த காப்பர் எடுத்துப்போம். காப்பர்ல இருக்க ஆட்டம்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து பென்சில்ல பார்த்த மாதிரி பிக்ஸ் ஆகி இருக்காது, இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஆனா நியூக்ளியஸ் வந்து பிக்ஸ் ஆயிருக்கும், ஏன்னா அது வந்து காப்பர் இந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஒயரை கன்சிடர் பண்ணிப்போம். இப்ப இந்த ஒயர்ல வந்து ஒரு ஆட்டம் திக்னஸ் தான் அந்த ஒயர் இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டத்துல இருக்க ஒரு எலக்ட்ரானை வந்து நான் ஒரு எலக்ட்ரானை வச்சு தள்ளுறேன். அப்படி தள்ளுறப்ப அது போய் பக்கத்துல இருக்க ஆட்டத்துல இருக்க எலக்ட்ரானை தள்ளும், அது போய் பக்கத்துல இருக்க தள்ளும். இந்த மாதிரி கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். எலக்ட்ரிக் கரண்ட் என்ன, ஒரு மெட்டீரியல்ல எலக்ட்ரான் ஃபுளோ ஆச்சுன்னா அதான் எலக்ட்ரிக் கரண்ட். அதனோட யூனிட் தான் ஆம்பியர். இந்த எலக்ட்ரிக் கரண்டை எப்படி மெஷர் பண்றது? 1 ஆம்பியர்னா எவ்வளவு? 1 ஆம்பியர்னா ஒரு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலோட கிராஸ் செக்ஷன்ல 6.24 × 10⁻¹⁸ எலக்ட்ரான்ஸ் ஒரு செகண்டுக்கு ஃப்ளோ ஆச்சுன்னா அது 1 ஆம்பியர். ஒவ்வொரு எலக்ட்ரானும் வந்து சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் தான் நகருது. நம்ம அதே ஓவராலா பாக்குறப்போ வந்து இந்த எலக்ட்ரான் லைட்டோட ஸ்பீட்லயே நகர்ற மாதிரி நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஃபுளோ வந்து நம்ம ஒரு பைப்ல போற தண்ணி கூட கம்பேர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இந்த இமேஜ்ல இருக்க வாட்டர் தான் வந்து எலக்ட்ரான், அது ஃபுளோ தான் வந்து கரண்ட், அதாவது அது ஓடுறதா வந்து கரண்ட். சோ லெப்ட் சைட்ல இருக்க இமேஜ்ல அதிக தண்ணி வருது, அதாவது அதிக கரண்ட் ஃபுளோ. ரைட் சைட்ல இருக்க இமேஜ்ல தண்ணி கம்மியா வருது, அதாவது கம்மியான எலக்ட்ரான்ஸ் ஃபுளோ ஆகுது, சோ கரண்ட்டும் கம்மி. நம்ம இமேஜ்ல பாத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சர்க்கியூட், அதாவது க்ளோஸ்டு சர்க்கியூட். இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து அந்த காப்பர் ஒயர் வழியா மூவ் ஆகி பல்புக்கு போய் பல்புல இருந்து மறுபடியும் இன்னொரு காப்பர் ஒயர் வழியா மூவ் ஆகி பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போகுது. இப்படி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது, அதாவது பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்க காப்பர் ஒயர்ல இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தள்ளும், அது வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தள்ளும். சோ இது மாதிரி சர்க்கியூட் ஃபுல்லாவே வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி கடைசியா வந்து போய் பாசிட்டிவ் டெர்மினல்ல சேரும். இப்படி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறப்போ வந்து அது எனர்ஜியை கேரி பண்ணிட்டு போகும். எனர்ஜி வந்து பல்புக்கு போறப்ப அது வந்து லைட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இந்த சர்க்கியூட்ல வந்து ஒரு க்ளோஸ்டு பாத் கிடையாது. சோ க்ளோஸ்டு பாத் இல்லாதனால பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கம்ப்ளீட்டா போக முடியாது. அந்த கேப்ல வந்து எலக்ட்ரான்ஸ் ஏர்ல ஜம்ப் ஆகியும் போக முடியாது. சோ அப்படி போக முடியலன்னா வந்து எனர்ஜி டிரான்ஸ்பர் கிடையாது. சோ அதனால பல்பு க்ளோ ஆகாது. நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு தான் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு படிச்சிருக்கோம். ஆனா இங்க எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் தான் நம்ம வந்து கரண்ட்னு சொல்றோம். எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு தான் போகுது. கரண்ட் ஃப்ளோ நம்ம ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு வந்து கன்வென்ஷனல் கரண்ட், இன்னொன்னு வந்து ஆக்சுவல் எலக்ட்ரான் ஃப்ளோ. கன்வென்ஷனல் கரண்ட்னா நம்ம நார்மலா யூஸ் பண்றது, பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு போறது. இந்த கன்ஃபியூஷன் எப்படி வந்துச்சுன்னா, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலத்துல வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து புரோட்டான்னால கரண்ட் ஃப்ளோ ஆகுதா இல்ல எலக்ட்ரான்னால கரண்ட் ஃப்ளோ ஆகுதான்னு கிடையாத கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. சோ அவங்க ஒரு அசம்ஷன்ல வந்து பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும், அதாவது புரோட்டான்ஸ்னால தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்முலாவையும் டிரைவ் பண்ணாங்க. அந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம இப்ப இவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு வரோம். அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணி நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு வரோம். ஆம்பியர்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அது ஆம்பியர்னா வந்து கரண்டோட யூனிட், கரண்ட்னா வந்து ஒரு சர்க்கியூட்ல எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறது, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள நம்ம வோல்ட்ஸ்னா என்ன, வாட்ஸ்னா என்ன, ஓம்ஸ்னா என்ன, அதை பத்தி பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.